அப்படின்னு கவனி. இப்போ இங்கே ஒன் மார்க் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஒன் மார்க் அஞ்சு ஒன் மார்க்கும் நீ கரெக்டாக எழுதிடலாம்டா கண்ணு, நல்லா கவனி. முதல் இந்த ஒன் மார்க் எழுதணும்னா முதல் இந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் நல்லா தெரியணும். இப்போ இதில் நல்லா கவனிங்க என்னன்னா, ப்ராபபிலிட்டி எழுதிக்கிறது யூடியூப் நிகழ்தகவு. இப்போ இங்கே பாருங்களேன், உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு, அதே மாதிரி இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு, ஷியோர் இவெண்ட் இது, இது இம்பாசிபிள் இவெண்ட். இந்த கொஸ்டின் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போயிடுமா? முடியும், நல்லா கவனி. இதுல படிச்சினாலே வந்துடும். இங்க பாருங்க முதல் அடுத்தது பாரு, இந்த கேள்வி பாரு, ஒரு நிகழ்ச்சி எக்ஸின் நிகழ்தகவு எப்போதும், அதாவது இங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு எப்போதும் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்று முடிய. அப்ப எதுல இருந்தே தொடங்கிடணும் கண்ணு, பூஜ்ஜியத்தில இருந்தே தொடங்கிடணும். எது வரைக்கும் இருக்கணும்? ஒன்று வரைக்கும் இருக்கணும், சரியாடா கண்ணு? அப்ப இங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி எக்ஸின் நிகழ்தகவு எப்போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுல பாரு, எக்ஸ்ன்றது பூஜ்ஜியத்தை விட என்னது? பெரியது, புரியுதா? ஒன்றை விட சிறியது. அப்ப இந்த சென்டென்ஸ் இதுல வந்து உண்மையாகுமா? ஆகாது. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமமாகவும் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவும் ஒன்றை விட சிறியதாகவும், ஆனா அதுவும் என்னாகாது, நமக்கு உண்மையாகாது. ஏன்? பூஜ்ய பூஜ்யமும் இருக்கணும், ஒன்னும் இருக்கணும். அடுத்தது பாருங்க, எக்ஸ் ஆனது எதுக்கு சமம்? பூஜ்யத்திற்கு சமமாகவும் மற்றும் பெரியதாகவும். அப்ப பூஜ்யம் வந்துருதா? பூஜ்யம் வந்துருதா வரலையா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆனது ஒன்றிற்கு சமமாகவும் மற்றும் குறைவு. அப்ப ஒன்று வருதா? அப்ப ஜீரோவிலிருந்து ஒன்று முடிய, பூஜ்யத்திலிருந்து ஒன்று முடிய. அப்ப எது ஆன்சர் நமக்கு? இதுதான் ஆன்சர். X is greater than or equal to less than or equal to 1. புரியுதா புரியலையாடா கண்ணு? ரைட்டா? பாருங்க இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு இந்த பாருங்க, இந்த பாருங்க, probability of any event X lies. இப்போ ஒண்ணு இல்லைங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, probability of happening of an event always lies from 0 to 1. அவங்களே கொடுத்துட்டாங்க, இது அண்டர்லைன் பண்ணி படி, படிச்சீன்னா இந்த சூஸை கரெக்டாக எழுதிடலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஜீரோவும் வரணும், ஒன்றும் வரணும். அப்போ இது திஸ் இஸ் நாட் ட்ரூ, இதுவும் நாட் ட்ரூ, இதுவும் நாட் ட்ரூ. ஏன்னா இங்கே ரெண்டுன்னு வந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக கிடையாது. இந்த மூணுல தான் உனக்கு கன்ஃபியூஷனே. அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? ஜீரோவும் வரணும், ஒன்றும் வரணும். You have to get from 0 to 1. அப்ப இதுதான் கரெக்ட், புரியுதா? X is greater than or equal to 0, less than or equal to 1. அப்ப probability of any event X lies. அப்படின்னா எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். சரியாடா கண்ணு? புரியுதா புரியலையா? ஒரு நிகழ்ச்சி X இன் நிகழ்தகவு எப்போதும் எது ஆன்சர்? இந்த இதுதான் ஆன்சர். சரியா? வெரி குட்ரா கண்ணுங்களா.